என் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நித்த என்னுடைய பிரைவேட் ப்ராக்டிஸில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி மக்கள்கிட்ட இருந்து, டாக்டர் நான் ரொம்ப மெலிசாக இருக்கிறேன், வெயிட் போடணும், அதுக்கு என்ன வழி, அதுக்கு ஏதாவது மருந்து மாத்திரை இருக்குதா, டாக்டர் வெயிட்டு குறைக்கணும், அதுக்கு ஏதாவது மருந்து இருக்குதா சொல்லுங்க அப்படின்னு. அதை பற்றி ஒரு பதிவு தான் இன்னைக்கு. முதல்ல வெயிட் போடுறத பற்றி பார்ப்போம். டாக்டர் வெயிட் போடுறதுக்கு ஏதாவது சிறப்பு இருக்கா, மருந்து மாத்திரை இருக்குதா, எவ்வளோ என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், வெயிட் போடவே மாட்டேங்குது எனக்கு என் பிள்ளைக்கு இல்லை அப்படின்னு. ஒரு சிம்பிளான லாஜிக் தான். இந்த வெயிட் போடுறது அந்த சிறப்பால் மாத்திரைகளால் எப்போவுமே முடியாது அப்படி யாரும் சொல்கிறாங்கன்னா அது ஏமாற்று வேலை. வேறு ஒன்றும் இல்லை. ஒரு கிலோ சிக்கன் என்ன வேலை இன்றைக்கி? ஒரு 300 ரூபா இருக்குதா? ஒரு கிலோ சிக்கனில் வைக்காத வெயிட்டு ஒரு 200 ரூபா சிறப்பு, அதுவும் டெய்லி 10 மில்லி குடிக்கிறதுனால வெயிட் போச்சிடுமா? இல்லை அந்த அந்த மாத்திரை இந்த மாத்திரைன்னு சொல்லி நிறைய மார்க்கெட்டில் விற்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு மாத்திரையோடைய வேலை ஒரு 5 ரூபா இருக்குமா? ஒரு கிலோ சிக்கனில் ஒரு கிலோ மட்டனில் வைக்காத வெயிட்டு இந்த 5 ரூபா மாத்திரையில 5 ரூபா சிறப்புலேயும் வைக்குமா? சிம்பிளான லாஜிக். அப்படி யாராவது சொல்கிறாங்கன்னா அது ஏமாத்துறது தான் அது. ஸோ என்னென்ன டயட் எடுக்கணும் வெயிட் போடுறதுன்னு சொல்கிறேன். முதல்ல வெயிட் போடுறதுக்கு முன்னாடி வயிற்று பூச்சிக்கு மருந்து எடுத்துருங்க. டேப்லெட் பேண்டி ப்ளஸ் BANDY ப்ளஸ் அப்படி ஒரு மாத்திரை இருக்குது, ஒரே ஒரு மாத்திரை எடுத்துருங்க. முதல்ல வயிற்றில் உள்ள கிருமியை வெளியே தள்ளிடுங்க. ஒன்று, காலையில் எழுந்தவொடனே வெறும் வயிற்றில் ஒரு 10 பாதாம், ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு 10 வாதாம் கொட்டம்பாங்க, வால் நட்டும்பாங்க, அது 3 10 10 எடுத்துருங்க, வெறும் வயிற்றில் எடுங்க. ஓகே, நல்லா நிறைய சோறு சாப்பிடுங்க. சோறு நல்ல கார்போஹைட்ரேட்ஸ் போதுனா வெயிட் போடும். மூணாவது, இறைச்சி மட்டன் சிக்கன் முடிஞ்ச அளவு சாப்பிடுங்க. அது முடியலை வெஜிடேரியனாக இருக்கீங்களா, அதுக்கு பதிலாக மஷ்ரூம் காளான் இருக்கு இல்லையா, காளான் சாப்பிடுங்க, இல்லைன்னா காலிஃப்ளவர் சாப்பிடுங்க. மீன் எடுத்துட்டீங்கன்னா காலா மீன், ஒரு மீன் கிடைக்கும், சால்மன் ஃபிஷ்ம்பாங்க, காலா மீன் அல்லது கிழங்கான்பாங்க, இந்த அந்த மீன் கிடைச்சா வெயிட் போடுறது நல்லாயிருக்கும். காய்கறியில் நிறைய பொட்டேட்டோஸ், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, அப்புறம் கார்ன், மக்காச்சோளம் நிறைய சாப்பிடுங்க. டெய்லி 2 கப் திக் பால் குடிங்க. கட்டாயம் 2 முட்டை எடுத்துருங்க. மிட்டாய், கடலை மிட்டாய் காலையில் 1 ஸ்லைஸ், நைட் 1 ஸ்லைஸ், இவ்வளோ ரெகுலராக எடுத்துருங்க. இது வீட்டில் கிடைக்கிற உணவு தான், இதை நீங்கள் ரெகுலராக செஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வெயிட் போடுறோம். இதுக்காக சிறப்பு டானிக்கு மாத்திரம் சொல்லி தேவையில்லாமல் என் அன்பு சொந்தங்கள் ஏமாறக்கூடாது. ஒன்று, சரி டாக்டர் நான் ரொம்ப வெயிட்டாக இருக்கிறேன், வெயிட் குறைக்கிறதுக்கு என்ன வழி? வெயிட் குறைக்கிறதுக்கு உங்கள் 2 விரோதிகள் உங்கள் முன்னாடி இருக்கிறாங்க. ஒன்று சோம்பேறிங்கிற விரோதி, 2வது இந்த ஃபுட் கிரேவிங், உணவு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு நாட்டம். இந்த 2 சோம்பேறிகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துறீங்கன்னா வெயிட் குறையும். என்ன ஈஸியாக என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, காலையில் இருந்தவொடனே ஒன்றும் சாப்பிடாது, பிரேக்ஃபாஸ்ட் வேண்டாம். காலை அதுக்கு பதிலாக வயிறு பசிக்கும் இல்லையா, ஒரு லெமன் டீயோ, ஒரு இஞ்சி டீயோ, இல்லது ஒரு க்ரீன் டீயோ, சீனி கம்மியாகிட்டு குடிச்சிருங்க. பசிக்கும் போதெல்லாம் இந்த க்ரீன் டீ, லெமன் டீ, இஞ்சி டீ எடுத்துருங்க. பசிக்கும் போதெல்லாம் அந்த ஃபுட் கிரேவிங் குறைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு 1/2 சாக்லேட் எடுத்து வாயில் மென்னுக்குவோம். காலை ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். மத்தியானம் லஞ்சை கொஞ்சம் ஏர்லியராக வச்சுருங்க. சோறு அளவை குறைச்சிருங்க, கார்போஹைட்ரேட்ஸ் குறைச்சிருங்க. இப்போ முக்கியமான விஷயம், ஃபுட் கிரேவிங் எப்படி தவிர்க்க, வீட்டில் நிறைய ஆப்பிள் வாங்கி போடுங்க. ஆப்பிள், கேரட்டு, வெள்ளரி, கிரேப்ஸு, டொமேட்டோஸ், எப்பப்போ உங்களுக்கு வயிறு பசிக்குது, உணவு மேலே நாட்டம் வருதோ எடுத்து குறைச்சிக்கோங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. நிறைய பாப்கார்ன் வாங்கி வச்சுருங்க, எண்ணெயில் பொறிக்காத பாப்கார்ன், அந்த பாப்கார்ன் அடிக்கடி வாயில் போடுங்க, உங்களுக்கு ஃபுட் கிரேவிங் குறைஞ்சிடும். எக் எடுத்துக்கலாம், ஃபிஷ் எடுத்துக்கலாம், முக்கியமாக தயிர் நிறைய எடுங்க. ஸோ உங்கள் சோம்பேறித்தனத்துக்கு நீங்கள் எப்படியும் எக்ஸசைஸ் பண்ண போகிறது, 2 நாள் பண்ணுவோம், 2 நாள் ஜிம் போவோம், 2 நாள் ட்ரெட்மில் போவோம், பண்ண மாட்டோம். காலை டயட் அவாய்ட் பண்ணிவிட்டு டீ குடிச்சிக்கோங்க. மத்தியானம் லஞ்சை கொஞ்சம் ஏர்லியாக வச்சுக்கோங்க. ஃபுட் கிரேவிங் அவாய்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எடுக்கணும். ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு ரொம்ப இந்த மாதிரி ஃபுட் கிரேவிங் டைமில் தான் உங்களுக்கு திடீர் ஒரே ஒரு சமோசா தானே எடுத்து வாயில் போட்டுடலாம். அந்த ஒரு சமோசாவில் மட்டுமே 250 கலோரி இருக்குது. 250 கலோரியை நீங்கள் கரைக்கணும்னா ஒரு 1 ஹவர் பிரிஸ்காக நடக்கணும். அது நடக்குமா? நடக்காது. ஓகே, ஸோ ஹை கலோரி டயட் அவாய்ட் பண்ணுங்க. பரோட்டா அவாய்ட் பண்ணுங்கள். பரோட்டாவுக்கு பதிலாக சப்பாத்தி எடுங்க. பரோட்டா 165 கலோரிக்கு, சப்பாத்தியில் 70 கலோரி தான் இருக்குது. இட்லி, இட்லி எடுக்கலாம், கூட ஒரு வடை எடுத்துடாதீங்க. இட்லியில் ஒரு 40 கலோரி இருக்குது, வடையில் வந்து ஒரு 100 கலோரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணி ஒரு 3 வாரம் நீங்கள் இது தாண்டி எந்த ஒரு பழக்கமுமே ஒரு 3 வாரத்தை நீங்கள் கட்டுப்படுத்தி, அதுக்கப்புறம் அந்த பழக்கம் உங்களுக்கு பழகிரும். என் அன்பு உறவுகளே, ஒரு அழகான உடம்பு, ஊனம் இல்லாத உடம்பு எல்லாருக்கும் ஆண்டவும் கொடுக்கறதில்லை. ஒரு உயிரை பிடிச்சு வைக்கிறதுக்காக இவ்வளோ சத உடம்புல தேவையில்லை. உங்கள் அழகான உடம்பை நீங்கள் பேணி காக்கணும்னா உங்கள் அந்த சோம்பேறித்தனத்தையும் அந்த ஃபுட் கிரேவிங் அவாய்ட் பண்ணணும். சிம்பிளான விஷயம். இதுக்காக மாத்திரை மருந்து அது இதுன்னு தேவையில்லாமல் எடுத்து நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். ஒன்று கொடுத்தாதான் ஒன்று கிடைக்கும். உதாரணத்துக்கு அம்பானியோட பையனை பாருங்கள், எவ்வளோ வெயிட்டாக இருந்தேன், இப்போ எப்படி இருக்கிறான் பாருங்கள்.
ஐ படத்துல விக்ரம் பாருங்க எப்படி எல்லாம் பாடி பில்டரா இருந்து எவ்வளவு ஒரு மெலிசா உடம்ப காட்டினார். நீங்க டெடிக்கேஷன் இருந்தால் உங்கள் அழகான உடம்பை நீங்க பேணி காக்க முடியும். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உணவு பழக்கங்கள் மூலமாகவே நீங்கள் வெயிட் கூட்டுறதும் குறைக்க முடியும். இதற்காக தேவையற்ற மருந்து மாத்திரைகளில் நீங்கள் செலவு பண்ணி கஷ்டப்பட வேண்டாம். நன்றி, வணக்கம்.